மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்த மாட்டேன் என்று பிரதமர் மோடி உறுதியளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை மகா யுத்தம் மேடை பகுதியில் தற்போது காணலாம். சிலிண்டர் விலை குறைப்பை நான் வரவேற்கிறேன். பிரதமர் 100 ரூபா குறைச்சிருக்காரு, அது போதாது. நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபா கூட்ட மாட்டேன்னு சொல்லணும். 100 ரூபா குறைச்சவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த குறைத்த 100 ரூபாயை கூட்ட மாட்டேன்னு சொல்லட்டுமே. 2014 முன்னாடி குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்ட போது என்ன சொன்னார், பெட்ரோல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் 50 ரூபா டீசல் 40 ரூபா செஞ்சாங்களா. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாங்க, போட்டாங்களா. 2 கோடி ரூபா வேலை தர்றேன்னு சொன்னாங்க, ஆண்டுக்கு 2 கோடி வேலைகளை தருகிறோம்னு சொன்னார்கள், செய்தார்கள். ஆக தேர்தலுக்கு முன்னாடி 100 ரூபா குறைக்கிறதுங்கிறது தேர்தலுக்கு பிறகு 100 ரூபா கூட்ட மாட்டேன்னு சொல்லணும். தேர்தல் வாக்குறுதி இல்லை, போன தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தோம். ஜிஎஸ்டி 2.0, இந்த ஜிஎஸ்டி சட்டம் பிழையான சட்டம், தவறான சட்டம். இந்த சட்டத்தை முன்மொழிந்த போதே நாடாளுமன்றத்தில் திரு அருண்ஜேட்லி அவர்களை பார்த்து நாங்கள் எல்லாம் சொன்னோம், இந்த சட்டத்தை கொண்டாடாதீங்க, ஜூலை மாதம் முதல் தேதி கொண்டாடணும்னு ஒன்று விதி கிடையாது, 3 மாதம் தள்ளி போடுங்க, புதிய வரைவு சட்டத்தை தயாரிங்க, நாங்கள் பார்க்குறோம், அப்புறம் நிறைவேற்றும். இல்லை இல்லை, நான் ஜூலை 1ஆம் தேதியே கொண்டாடணும். அதனால தான் நள்ளிரவில் நாடாளுமன்றத்தை கூட்டி மேடமெல்லாம் அடித்து இந்த சட்டத்தை கொண்டாடினாங்க. இந்த சட்டம் பிழையான சட்டம். நீங்கள் வர்த்தகர்கள், சிறிய வர்த்தகர்லேருந்து பெரிய கம்பெனிகள் எல்லாரையும் கூப்பிட்டு கேளுங்க, ஒரு கோரிக்கையில் ஒரே குரலில் பதில் சொல்லுவாங்க. இந்த ஜிஎஸ்டி